ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்நாதன். இப்போ வந்து நம்ம ஃபங்கையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம் கடகடன்னு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு தெரியும், ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ், இந்த நாலு கிளாஸஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைகோமைசிட்ஸ்க்கு இன்னொரு பேர் ஆல்கல் ஃபங்கை. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி நீட் எக்ஸாமில் கேட்ட பாயிண்ட்டு, கேட்ட கொஷின். ஃபைகோமைசிட்ஸ்ங்கிறது ஆல்கல் ஃபங்கை, அப்போது ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படிங்கிறது சாக் ஃபங்கை. அப்போது அனதர் நேம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. பெசிடியோமைசிட்ஸோட இன்னொரு பேர் வந்து கிளப் ஃபங்கை. டியூட்ரோமைசிட்ஸை ஃபங்கை இம்பர்ஃபெக்டை அப்படிம்பாங்க, ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதில் கிடையாது, அதனால் ஃபங்கை இம்பர்ஃபெக்டை. நெக்ஸ்ட்டு ஃபைகோமைசிட்ஸ் எங்கெல்லாம் பார்க்கலாம் நீங்கள்? அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ், தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல, டீகேயிங் வுட், மக்கி போகிற மரம், அதில் அதாவது மரத்தை வெட்டி போட்டிருப்பாங்க, அது மக்கிக்கிட்டு இருக்கும், அதில் மாய்ஸ்ட் டேம்ப் பிளேசஸ், ஈரப்பதமான நிழல் உள்ள இடத்துலலாம் பார்க்கலாம். ஆஸ்கோமைசிட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சேப்ரோஃபைட்டிக், டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் இறந்து போனதில் தான் வளரும். டீகம்போசர்ஸ் மோஸ்ட்லி ஆஸ்கோமைசிட்ஸ் தான். பேரசைட்டிக்காகவும் இருப்பாங்க, பேரசைட்டிக்னா லிவிங் ஹோஸ்ட் மேலே வளர்கிறவங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்போஃபிலஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கார்போஃபிலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டங்கு, டங்கு சாணி, மாட்டு சாணியில் வளர்கிறது வந்து கார்போஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பெசிடியோமைசிட்ஸை பொறுத்த வரைக்கும் மண், அப்புறம் லாக்ஸ்னால் வெட்டி போட்ட மரம், அதுக்கப்புறம் ட்ரீ ஸ்டம்ப்பு வெட்டின மரத்துலலாம் இது வளரும். டியூட்ரோமைசிட்ஸ் தே ஆர் ஆல் டீகம்போசர்ஸ் ஆஃப் லிட்டர், லிட்டர்னால் உதிர்ந்து போன இலைதலை குப்பை அதில் வளர்றது மினரல் சைக்கிளிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. சீப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதுக்கெல்லாம் டியூட்ரோமைசிட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபைகோமைசிட்ஸை பொறுத்த வரைக்கும் மைசிலியம் ஏசெப்டேட் அண்ட் சீனோசைட்டிக்காக இருக்கும். சீனோசைட்டிக்னா மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன். சீனோசைட்டிக் அப்படிங்கிறது மல்டி நியூக்ளியேட் கண்டிஷனோடு இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு நமக்கு ஃபைகோமைசிட்ஸில் மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாமே பிரான்ச்டு செப்டேட்டாக தான் இருக்கும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபைகோமைசிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் ஜூஸ்போர்ஸ், மொட்டைல் ஜூஸ்போர்ஸ், ஜூஸ்போர்ஸ் மூவ் பண்ணும். ஜூனாலே அனிமல்னு அர்த்தம், அப்புறம் மூவ் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூ ஸ்போர்ஸ் இருக்குது, இது ஆல்ரெடி கொஷினில் கேட்டிருக்காங்க நீட்டில். நான் மொட்டைல் ஸ்போர் யார் ஃபைகோமைசிட்ஸில்? ஏ பிளேனோ ஸ்போர்ஸ், பிளேன்னா பறக்கிறது, ஏன்னா ஆப்சன் தானுங்களே, ஸோ மூவ் பண்ணி போகாதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு கேமிட் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு ஜைகோ ஸ்போர்ஸ் ஃபைகோமைசிட்ஸில் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். மோஸ்ட்லி ஸ்போர்ஸ் அப்படின்னாலே ஹேப்ளைட் தான், டிப்ளாய்டு ஸ்போர்ஸ் யாருன்னா ஜைகோ ஸ்போர்ஸ். அது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபைகோமைசிட்ஸில். சிம்பிள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜைகோ அப்படின்னாலே டிப்ளாய்டுன்னு வந்துடும் மீனிங். ஆஸ்கோமைசிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எக்ஸோஜினஸ் கொனிடியோ ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து எண்டோஜினஸ் ஆஸ்கோ ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஆஸ்கஸ். ஸோ ஆஸ்கஸ்ங்கிற பார்ட்டுக்குள்ளே ஆஸ்கோ ஸ்போர்ஸ் எண்டோஜினஸாக உள்ள ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எது எக்ஸோஜினஸ் எது எண்டோஜினஸ் ஞாபகம் வச்சுங்க. கொனிடியோ கொனிடியா இல்லைனா கொனிடியோ ஸ்போர் ரெண்டு ஒன்று தான், அது வந்து எக்ஸோஜினஸ் வெளியில் ப்ரொடியூஸ் ஆகும், எண்டோஜினஸ்னால் உள்ள ஃபார்ம் ஆகும். அதே பெசிடியோமைசிட்ஸில் நோ ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ், ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் இல்லை, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன் மூலியமாக நடக்குது பெசிடியோமைசிட்ஸில். பெசிடியோ ஸ்போர்ஸ் வெளியில் ஃபார்ம் ஆகும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து ஃபார்ம் ஆகிற பெசிடியோ ஸ்போர்ஸ் எக்ஸோஜினஸ் வெளியில் ஃபார்ம் ஆகும். ஆஸ்கோ ஸ்போர்ஸ் இன்சைட் எண்டோஜினஸ், பெசிடியோ ஸ்போர்ஸ் அவுட் சைட் எக்ஸோஜினஸ் ஞாபகம் வச்சுக்கணும். டியூட்ரோமைசிட்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே கிடையாது, அதனால தான் அதுக்கு பேர் ஃபங்கை இம்பர்ஃபெக்டை. இங்கேயும் கொனிடியா, கொனிடியாங்கிறது கொனிடியோ ஸ்போரோட இன்னொரு நேம் தான். கொனிடியோ ஃபோர்ஸில் தான் எக்ஸ்டர்னலாக ஃபார்ம் ஆகும், ஃபோர்ஸ்னா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ கொனிடியோ ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னா அந்த கொனிடியோ ஃபோர்ஸ்க்கு வெளியில் அப்படியே உங்களுக்கு கொனிடியா ஆர் கொனிடியா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபைகோமைசிட்ஸ் யார் சார்? ரைசோபஸ், பிரெட் மோல்டுன்னு சொல்லுவோம், அல்புகோ ஃபங்கை ஆன் மஸ்டர்ட், அதில் தான் அல்புகோ வளருது, மியூக்கர், இந்த மூணும் வந்து நமக்கு ஃபைகோமைசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பெனிசிலியம், ஆஸ்பர்ஜில்லஸ், நியூரோஸ்போரா, கிளாவிசெப்ஸ், ஈஸ்ட். ஈஸ்ட் வந்து செக்காரோமைசிஸ் சொல்லுவோம் இல்லையா, செக்காரோமைசிஸ் செர்விசியே இந்த பிரெட்டு தயாரிக்கிறதுக்கெலாம் பயன்படுது. ஸோ எக்கனாமிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்கை ஆஸ்கோமைசிட்ஸில் இருக்கிறதுலாம். பெனிசிலியம் ஒண்டர் ட்ரக், பெனிசிலின் தயாரிக்க பயன்படுது. பெசிலியோமைசிட்ஸோட எக்ஸாம்பிள் அகாரிக்கஸ், பக்சினியா, உஸ்டிலாகோ. பக்சினியாலாம் பேரசைட்டிக் ஃபங்கை. டியூட்ரோமைசிட்ஸில் எக்ஸாம்பிள் கொலிட்டோ ட்ரைக்கம், ஆல்டர்னேரியா, ட்ரைகோடர்மா, பேர்ட் நெஸ்ட் ஃபங்கை, பஃப் பால்ஸ், இதெல்லாம் பஃப் பால்ஸ் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு அந்த இது க்ரோத் கொடுக்கும், அந்த டியூட்ரோமைசிட்ஸோட க்ரோத். ஓகே, இதில் எக்ஸாம்பிள்லேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இது உங்களுக்கு நீட் 2023 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இல்லை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார், இல்லை வேறு கோர்ஸ் படிக்கிறேன் சார், டுவெல்த் படிக்கிறேன் சார், லெவன்த் படிக்கிறேன் சார், உங்களுக்கும் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.